Welcome to the Ritanya's Kitchen. En nuestro canal subscribe para nada, subscribe para ni con el bell icon press para nada. Vanga video con la pogola. Ni que nada paga por de. Andra la vinaya chaturthi que especial nga. Por una soma. Vanga, ¿qué precio hay de una paga la? Por capa maida ma verde con nga. Conchama upo se te cala. Por spoon enna se te con nga. Nalla mix para ni con nga. நாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கிட்டு மாவு வந்து நல்லா டைட்டா பிசைஞ்சிக்கணும் கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம பூரண ரெடி பண்ணிக்கலாம் 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்துறோம் 150 கிராம் வெல்லம் ஏலக்காய் தூள் கொஞ்சமா சுக்குத்தூள் எனக்கு 150 கிராம் என்ன 1 கிளாஸ் துவரம் பருப்புங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வேக வைக்கலாம் பருப்பு நல்லா வெந்து இங்க பாருங்க தண்ணி கிட்ட ஆயிட்டே வருது தண்ணி நல்லா சுண்டிட்ட பிறகு இப்போ நம்ம ஒரு கிளாஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் பருப்புக்கு ஒரு கிளாஸ் வெல்லம் கொஞ்சமா சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க பூர்ண நல்லா சூடான உடனே மிக்ஸில போட்டு ஒரு வைப்பர் போட்டுக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம் பாருங்க மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க சின்ன உருளைகளை எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு மெத்தட்ல காட்ட போறேன் பூரி போல தட்டிக்கோங்க ரவுண்டா கிண்ணமோ தட்டோட மூடி ஏதாச்சும் இருந்தா நாம அதல வந்து ஒரு சின்ன பூரி போல செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நடுவுல கொஞ்சமா பூரணம் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் சுத்தி கொஞ்சமா தண்ணி தடவிக்கோங்க ஒரு பக்கமா மூடிட்டு நல்லா பிரஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சோமாஸ் போல பின்ன தெரியும்னா சோமாஸ் போல பின்னிக்கோங்க இல்ல இப்போ ரெடிமேடா அச்சு கடிக்குது நான் ரெண்டு விதமாவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் நாம இப்போ ஸ்டஃப்பிங் வெச்சுக்கலாம் சுத்தி கொஞ்சமா தண்ணி தடவி விட்டுட்டு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க சுத்தி இருக்குறதெல்லாம் எடுத்துறங்க பாருங்க நம்மளோட பூர்ண சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு சுத்தி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க நாம இதே போல எல்லாம் ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதோ இப்போ நாம செஞ்சு வெச்சிட்டு ஒவ்வொன்னு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதோ நம்ம தனியா ப்ளேட்ல எடுத்துக்கலாம் நம்மளோட பூர்ண சோமாஸ் ரெடி ஆயிருச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ல சொல்லுங்க